அதுவே போதுமானதாக இருந்தது. காரணம் அவனிடம் அப்பொழுது மாடுகள் அதிகம். ஏன் மாடுகள் அப்போ அதிகமாக இருந்துச்சுன்னா அவனிடம் விவசாயம் அதிகமாக இருந்தது. அந்த விவசாயத்திற்கு தேவையான உரம் மாடு மட்டும்தான் கொடுக்க முடியும். பஞ்சகாவியாக தான் இன்றைக்கி நம்ம ஒரு பூச்சி விரட்டியாக இயற்கை வேளாண்மையில் பெரும்பான்மையாக பயன்படுத்துகிறோம். அது மாட்டுச்சாணம், நாட்டு மாட்டுச்சாணம் இல்லாமல் அதை செய்ய முடியாது. நாட்டு மாட்டுச்சாணம் அதிகமாக வேணும்னா நாட்டு மாடு அதிகமாக வேணும். நாட்டு மாடு அதிகமாக வேணும்னா பாரம்பரிய நெல் வகைகள் அதிகமாக வேணும். பாரம்பரிய நெல் வகைகள் இருந்தாலும் உங்களுக்கு வைக்கோல் அதிகமாக கிடைக்கும். வைக்கோல் அதிகமாக கிடைச்சாதான் இத்தனை மாட்டையும் உங்களால் சாப்பாடு போட முடியும். அப்போ நம்மளுடைய பாரம்பரியம் என்பது ஒரு சுழற்சி, அது ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிருந்தது. அதில் ஒவ்வொன்றா நீ உருகிட்டான். இன்றைக்கி பாரம்பரிய நெல் வகை இருக்குன்னா 6 அடி உயரத்துக்கு இருக்குங்க நெல். அந்த நெல் காடுகளுக்குள்ளே ஒருத்தர் நடந்து போனான்னா மறைந்து விடுவார்கள்ங்கிறாங்க. இன்றைக்கி நெல் எங்கே இருக்குது? கணுக்கால் வரையும் கூட வரல. அதை மாற்றினது யார்? இவனுங்க தான். இந்த இப்போ வளர்ச்சி வளர்ச்சின்னு பேசினவனுங்க தான். எவ்வளோ எதுக்கு கஷ்டப்படுறீங்கட்டு? வைக்கோல் இல்லாமல் போனாலும் மாட்டுக்கு நமக்கு தீவனம் போட முடியாமல் போச்சு. மாட்டுக்கு தீவனம் போட முடியாமல் போனோன்னே இவன் என்ன பண்ணுறான்? இவனே பேக்கெட் பண்ணி மாட்டு தீவனம்னு கொண்டு வந்து விற்கிறான். மாட்டு தீவனத்தை ஒரு ஏழை விவசாயி போட முடியுமா? போட முடியாது. மாடே வளர்க்க முடியாத கட்டாயத்துக்கு தள்ளப்படுறான். மாட்டை வச்சு உழவு போட்டுக்கிட்டு இருந்தான். ஆண்மாடுகளை காளைகளை எருதுகளாக ஆக்கி அதை வைத்து உழவு ஓட்டி கொண்டிருந்தான். அந்த ஆண்மாடுகளையும் இப்போ அன்போடு தான் பராமரித்தான். அதுகளும் நல்ல வாட்டசட்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கு தேவையான உணவு அவனிடம் இருந்தது. அதோடைய பயனும் அவன் பயன்படுத்தி கொண்டான். அதுவும் மாட்டுச்சாணம் போடும், அதுவும் உரம் தான். இன்றைக்கி டிராக்டர் டீசல் பெட்ரோல்னு சொல்லி என்னத்தையோ கொண்டு வந்து விவசாயத்தில் கொண்டு டிராக்டர் ஓட்டுங்க டிராக்டர் ஓட்டுங்கன்னு அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து டிராக்டர் ஓட்டுறதுனால இயற்கை வேளாண்மை சிறப்பாக செய்ய முடியாது. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க டிராக்டரோட வெயிட்டுக்கு அந்த மண்ணில் இப்படி போகுதுன்னு வைங்க. அந்த டயரு இவங்க பார்க்குறது என்ன? பின்பக்கம் இருக்கிற அந்த இழுத்துட்டு கொண்டு போகக்கூடிய அந்த ஏர் மட்டும்தான் பார்க்குறாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய ஏர் மண்ணை பிளந்து கொண்டு போவதை பார்க்கிறார்கள். ஆனால் முன்னாடி 2-4 டயர் வந்து மண்ணை நசுக்கிக்கிட்டே போகுது. அதை எவனா பார்க்குறானா? மண்ணை எல்லாம் நசுக்கி நசுக்கி போச்சுன்னா அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற நுண்ணுயிர்கள் என்ன ஆகும்? நுண்ணுயிர்னு சொல்லும் மண்புழு, அதில் சின்ன சின்ன வண்டுகள் இருக்கும், சில சில பூச்சிகள் இருக்கும், எல்லாத்தையும் நசுக்கி கொண்டுருவீங்க. மண்புழுலாம் நசுக்கி கொண்டா திரும்ப 36 ஒரு டைம் எடுக்கும். ஆனால் மாடு நடந்து போகும்பொழுது அந்த அழுத்தம் இருக்காது. மாடு மண்ணில் நடந்து போகும், பொத 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 பொதன்னு இருக்கும் மண். நீ இந்த பக்கம் உருட்டிக்கிட்டே போகும், இந்த பக்கம் அதை தேய்ச்சிக்கிட்டே போகும். என்னத்தை நீ வந்து இப்போ பிளந்து போட்ட மண்ணை? நசுக்கி கொன்னுருவேன் எல்லா உயிரினங்களையும் டிராக்டரில் பண்ணினா. மாட்டில் தான் பண்ணணும். ஏர் ஓட்டுறது மாடு தான், ஏறு மாடு தான் பண்ணணும். இதெல்லாம் பெரிய டாபிக் நம்ம பேசணும்னா. அப்போ மாடு இல்லாமல் விவசாயம் கிடையாது. அப்போ மாடு வேணும்னா இயற்கை விவசாயம் நமக்கு வேணும். இயற்கை விவசாயம் இருந்தால்தான் மாடுகளை நீங்கள் அறத்தோடு வளர்க்க முடியும். மாட்டை வந்து அன்பாக வளர்க்க முடியும். ஆடுகளை அன்பாக வளர்க்க முடியும். கோழிகளை அன்பாக வளர்க்க முடியும். இயற்கை வேளாண்மை இருந்தால்தான். இயற்கை வேளாண்மை இல்லைன்னா அந்த கோழிக்கு அந்த இடத்துல தீவனம் உங்களால் போட முடியாது. கோழிக்கு தீவனம் போடலைன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஃபார்முக்கு தான் கொண்டு போகணும். ஃபார்ம் கொண்டு போகும்போது எல்லாம் பக்கத்தில் வச்சு வளர்க்க வேண்டிய கட்டாயம் வருது. அவன் என்ன பண்ணுறான்? ஊசி தான் போடுவான். அதுக்கு நோய் வராமல் இருக்க. ஏன்னா அவனுக்கு உணவு எல்லாத்தையும் ஒரே மாதிரி உணவு போட முடியாது. மாத்திரை தான் போடுவான், ஊசியை தான் போடுவான், விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பான், ஆன்டிபயோட்டிக் போடுவான். அப்படி தான் கோழி பண்ணை வளர்ப்பான். நீங்கள் இயற்கையாக கோழி வளருங்கள். அது இருக்க எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடும். பூச்சி பள்ளி பாம்புகள் என்னென்ன அந்த இதில் வர அதுவே ஒரு காவல் கோழிகளே. அப்புறம் அது எச்சம் போட்டுக்கிட்டே போகும். இந்த இயற்கை உணவை சாப்பிட்டு போடக்கூடிய கோழி எச்சம் நல்லது மண்ணுக்கு. கோழி பண்ணையிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய எச்சம் விஷம்தான். ஏன்னா அந்த உணவு அந்த அளவுக்கு நல்லது இல்லை. இயற்கை உணவை சாப்பிட்டு கோழி எச்சம் போட்டால் அது உரம். அதில் முட்டைகள்லாம் இருக்கும். அது உண்ணக்கூடிய புழுகளுடைய முட்டையெல்லாம் அந்த 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 இதில் இருக்கும், வேஸ்ட்டில் இருக்கும். இது வெறும் தீவனம். இந்த தீவனத்துக்கு என்று தீவன பயிர்கள் என்று தனியாக வளர்த்துக்கிட்டு இருக்கான் விவசாயம் பண்ணுறேன்ட்டு காட்டளிச்சு. இயற்கை வேளாண்மையில் நமது விவசாய நிலத்திலே இவைகளுக்கு எல்லாத்துக்கும் தீவனம் கிடச்சிரும். அப்போ நம்மிடம் ஒரு 2-3 மாடு இருக்கும், 4-5 ஆடு இருக்கும், 100 மேற்பட்ட கோழிகள் இருக்கும். அவைகள் எல்லாம் இந்த விவசாய நிலத்தை நம்பி இருக்கும். நாம் இவற்றிலிருந்து கோழிகளிலிருந்து முட்டை எடுத்துக்கொள்வோம், கோழிகளிலிருந்து மாமிசங்களை எடுத்துக்கொள்வோம், ஆடுகிட்டிருந்து பாலை எடுத்துக்குவோம், ஆட்டிட்டிருந்து மாமிசத்தை எடுத்துக்கொள்வோம். மாடு இருக்கும், மாடுகளிலிருந்து பால் எடுத்துக்கொண்டோம். மாட்டை வந்து நம்ம தமிழர்கள் அடிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அது அதிகப்படியான தேவை இருந்தது அந்த காலத்தில் மாடு. அதனால் மாட்டை வந்து ஹார்ம் பண்ணக்கூடாது, தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு ஆதி காலத்திலே சட்டம் ஏற்றி மாட்டை புனிதப்படுத்தி மாட்டுக்கறியை உண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு வந்துட்டாங்க தமிழர்கள் ஆதி காலத்திலேயே. ஆனால் ஆடு இருந்ததுல மாமிசம் எடுத்துக்கொண்டார்கள். இப்படி தான் ஒரு ஒரு சுழற்சி இருந்தது நம்மளுடைய விவசாய முறையில்.